உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடுங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ் போதகர் சார்ல்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. தேவன் மகிமைப்படுவாராக. இந்த 2024 ஆண்டின் முதல் காலாண்டிலே சங்கீத புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்கப் போவது 7வது பாடம். உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் சங்கீதம் 57 வசனங்கள் 9-10. ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்பதே. அருமையான பாடத்தை படிக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ் நல்ல ஒரு அறிமுகத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தாவீது ராஜா எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்து பாடியிருக்கிறாரோ, ஜெபித்து இருக்கிறாரோ, அவருடைய சங்கீதங்கள் அனைத்திலும் ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, நான் வந்து சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நோக்கி பார்க்கிறேன். நான் ஒரு வெறுமையுமான மனுஷன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்பதை அவர் அநேக சங்கீதங்களிலே ஒப்புக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, எல்லா மனுஷருடைய நிலையும் அவிதமாகவே காணப்படுகிறது. அவ்வளவு மேன்மையாய் ஆண்டவரோடு சஞ்சரித்த சங்கீதகாரனே தன்னை குறித்து அவிதமாக தாழ்மையாய் வெளிப்படுத்தினார் என்றால் நாம் எவ்வளவாக அந்த தாழ்மையை உணர வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை வந்து சங்கீதம் 40:17 அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு இல்லாமல் சங்கீதகாரன் ஒரு மேன்மையான காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் கிருபையை அவருடைய ஜனத்தின் மேல் ஊற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய கிருபை நித்தமும் இருக்கிறது. அது வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருக்கு பயந்து நடுங்கும் பொழுது அந்த கிருபையை அளவில்லாமல் அவர்கள் மேல் ஊற்றுகிறார் என்பதை சொல்லுகிறார். அதே 103 சங்கீதத்திற்கு நாம் வரும்பொழுது அந்த சங்கீதத்திலே அவர் என்ன ஒரு மிக முக்கியமான கருத்தை மனுபுத்திரர்களாகி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா, நாம் எல்லாரும் புல்லை போல் இருக்கிறோம். புல்லானது காலையில் அப்படியே பூத்து வருகிறது போல இருக்கிறது, வெயில் பட்டதான் என்ன ஆயிடுது, அது சுட்டரிக்கப்பட்டது போல அது போய்விடுகிறது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையினும் நிலையும் அப்படிதான். ஆனால் இதில் விசேஷமானது என்ன அப்படின்னா, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய விசேஷித்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் பிரவேசிக்கலாம் என்பதை இந்த சங்கீதங்கள் அனைத்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான பாடம். பாடம் 7வது கேள்வி பாஸ்தாஸ் உங்களுக்கு. 136 சங்கீதத்தின் சிறப்பு அம்சங்கள், அதில் நமக்குள்ள பாடங்கள் என்ன? 136வது சங்கீதம் மிகவும் சிறப்பான ஒரு சங்கீதம். பொதுவாக வருஷ கடைசியில் ஆலய ஆராதனைகளில் வாசிப்போம். இதுவும் ஒரு அல்லேலூயா சங்கீதம். தேவனுடைய இரக்கங்களுக்காக கிருபைக்காக நன்றி என்று எழுதப்பட்ட சங்கீதம்தான் 136 சங்கீதம். இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 26 வசனங்கள் 26 தடவை அவர் கிருபை என்றும் உள்ளது, இஸ் மெர்சி என்ட்யூர்ஸ் ஃபார் எவர் என்று நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இந்த பாடலை எப்படி பாடுவாங்களோ, அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் 2 பாடல் குழுக்கள் இருக்கும். முதல் குழு என்ன செய்வாங்கன்னா, முதல் வரியை எல்லாரும் பாடுவாங்க. இன்னொரு குழு 2வது வரியை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 2வது குழு அந்த 2வது வரியை அவர்கள் தொடர்ந்து பாடி அப்படி ஆண்டவரை மையப்படுத்துவார்களாம். அப்படி இந்த சங்கீதத்தில் என்ன இருக்கிறது, எதற்காக ஆண்டவரை துதிக்கிறார்கள் என்றால், 1 வசனத்திலிருந்து 9 வரைக்கும் தேவனுடைய படைப்புக்காக, படைப்பிலே வெளிப்பட்ட அவருடைய இரக்கத்திற்காக தேவனை துதிக்கிறார்கள். பிற்பாடு 10 15 வரைக்கும், 15வது வசனம் வரைக்கும், ஏன் 16 வரைக்கும் சொல்லலாம், 16 வரைக்கும் தேவன் எப்படி அவர்களை மீட்டார், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். முதலாவது படைப்புக்காக துதிக்கிறார்கள், அடுத்து மீட்புக்காக துதிக்கிறார்கள். மீதி இருக்கிற வசனங்கள் 17 கடைசி வரைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களின் எதிரிகளோடு எப்படி அவர் போராடி வெற்றி பெற்றார் என்பதற்காக
துதிக்கிறார்கள். அதுக்கப்புறம் நித்தி நித்தியமாக நாம் தேவனோடு வாழப்போகிறோமே, அதற்காகவும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த சங்கீதம் முடிகிறது. ஃபியூச்சர் க்ளோரி, எதிர்கால மகிமையிலும் நாம் தேவனை துதிப்போம். ஆகவே ஆண்டவரை அப்படி எப்பொழுதும் துதிப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். பாருங்கள், படைப்புக்காக துதி, மீட்புக்காக துதி, எதிரிகள் மீது ஜெயமெடுத்ததற்காக துதி என்று இந்த சங்கீதம் முழுக்க துதி என்றால் நம்முடைய வாழ்க்கையும் துதியால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பது தான் 136 சங்கீதத்தில் நான் படிக்கக்கூடிய ஒரு பாடம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சிலுவை நாம் எடுத்துக்கொள்வோமே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை சிலுவை எப்படி விளங்க பண்ணுகிறது? சிலுவையிலே கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சிலுவையை விவரித்து பவுல் வந்து பேசும்பொழுது அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அறையப்பட்ட அந்த சிலுவை என்றாலே 4 திசைகளை அதை குறிக்கிறதாக இருக்கிறது. முதல்ல வந்து அவருடைய அன்பு, அதாவது அகலம் நாம் பார்க்கும்பொழுது அந்த அகலம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்றால், உலகத்தின் அனைத்து மக்களையும் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தார், உலகத்தாருக்காக அவர் மரித்தார் என்பதை அந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, லவ் இஸ் லாங், அவருடைய அன்பு, அன்பின் நீளம் எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்றால் அது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. எவ்வளவு நீளம் அப்படின்னா ஆண்டவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. நித்தியம் நித்தியமாய், ஃபார் எவர் வி வில் டேஸ்ட் இஸ் லவ். தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவருடைய அன்பை நித்தமும் ருசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, லவ் இஸ் ஹை, அந்த அன்பின் உயரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உயரத்தை ஒரு பக்தன் விவரித்து சொல்கிறார், சார்ல்ஸ் போஜன். அவர் எப்படி சொல்கிறார்னா, இதோ தேவன் பாவியாக இருக்கிற மனுஷனை பரலோக பரியந்தும் உயர்த்துகிறார் அல்லவா, அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு பாவியை சுத்திகரித்து ஆண்டவர் கொண்டு போகிறாரே, அந்த ஒரு மேன்மையை அவர் விவரிக்கிறார். நான்காவதாக, லவ் இஸ் டீப், அந்த அன்பின் ஆழம். இந்த ஆழத்தை பக்தன் விவரித்து சொல்லும்பொழுது கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து மகா கொடிய பாவிகளாகிய நம்மை, அதிலும் த வர்ஸ்ட் சின்னர், யாருமே ரட்சிக்க முடியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்றால் அந்த அன்பின் ஆழம் அதிலே விளங்கி இருக்கிறது. இதை நாம் சிலுவையின் காட்சியை தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்கிறோம் என்று ஒரு பக்தன் அழகாக எழுதுகிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாடம் 7 நாம் படித்து கொண்டிருக்கிறோம். உமது கிருபை வான பரியந்தம் எட்டுகிறது. ரஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, தேவனிடம் மிகுந்த இரக்கங்களுக்காக தாவீது கெஞ்சினது எப்போது? தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்விலும் இருண்ட மணித்துளிகள் வரத்தான் செய்தது. பத்சேபாலோடு அவன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்திற்குட்பட்ட சமயம்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பேரிழப்பு ஏற்பட காரணமாயிருந்த சமயம் என்று நாம் சொல்லலாம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, இந்த சங்கீதம் 51, சங்கீதம் 32, சங்கீதம் 38 எல்லாவற்றையும் அவர் எழுதுகிறார். இந்த சங்கீதங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிடென்ஷியல் சாம்ஸ், மனந்திரும்புதலின் சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஆகவே தேவனுடைய இரக்கங்களுக்காக எப்பொழுது தேவனிடத்தில் தாவீது கெஞ்சினார் என்றால், அந்த 51 சங்கீதத்தில் முதல் வசனத்துக்கு மேலேயே நாம் படிக்கிறோம், பத்சேபால் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு தேவனுடைய இரக்கத்திற்காக அவன் கெஞ்சினான். முதலாம் வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மிகுந்த இரக்கங்களுக்காக தாவீது கெஞ்சினது ஆண்டவரிடத்தில் எப்பொழுது என்றால், அவன் மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த பொழுதுதான் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் உணர்ந்து அவன் கெஞ்ச ஆரம்பித்தான் என்று 51 சங்கீதம் முதல் 2 வசனங்களிலேயே மிக திட்டம் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. சரி, அதே சங்கீதம் 51 அடுத்த கேள்வி பாஸ் சார்ல்ஸுக்கு. சங்கீதம் 51 பாவ மன்னிப்பு எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது, தெய்வீக மன்னிப்பின் இலக்கு என்ன? இதில் வந்து தாவீது ராஜா ஒரு மிக முக்கியமான காரியத்தை உணர்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவன் எல்லா காலத்திலும் மனுஷன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரே ஒரு குணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்,
ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதை இங்கே வந்து 51 சங்கீதம் 6 வசனத்திலே சொல்கிறாரு, இதோ உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர். அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கார். நம்ம செய்கிற காரியம் நீதியான காரியமாக நியாயமான காரியமாக என்பதை நாம் உணர்ந்து செய்யத்தக்கதாக நம் எல்லாருக்கும் உள்ளான ஒரு மனுஷன் என்கின்ற ஒரு மேன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். இது மற்ற உலகத்தானுக்கோ மற்ற புறஜாதியானுக்கோ இல்லை, அவன் விரும்புகிற பிரகாரம் அவன் செய்வான். ஆனால் இந்த உள்ளான மனுஷன் என்கின்ற மேன்மை தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு மாத்திரம் உண்டு. ஏன் அப்படின்னு ஆவியானவர் உள்ளிருந்து என்ன பண்ணுறாரு, போராடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கியத்தை தொடர்ந்து சொல்லும்பொழுது, அந்தகாரத்திலே நீர் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துவீர். அப்படின்னா நான் ஒரு கொடிய பாவத்தை செஞ்சிட்டேன், இப்போ நான் எங்கே தான் உட்காந்துருக்கிறேன், இருளில் உட்காந்துருக்கிறேன். இப்போ இவ்வளவு நேரம் தாவீதுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் சங்கீதங்களை எல்லாம் பாடினவர், இப்போ இவர் இருளுக்குள்ளே போனதுனால இப்போ யாரை அனுப்பி இவரை எச்சரிக்கிறாரு? நார்த்தான் தீர்க்கதரிசி. வெளியிலிருந்து ஆவியானவர் நார்த்தான் மூலமாக இவரோடு போராடுகிறதை நாம் பார்க்குறோம். இப்போ இதில் என்ன நம்ம ஒரு காரியத்தை உணர்றோன்னா, சுத்தமானாய் நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் பாவ நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது வேற யாரை கொண்டாச்சும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மோட பேசுவார் என்று பார்க்கிறோம். அவ்வகையிலே அவருடைய பாவம் உணர்த்தப்பட்ட பிறகு இவர் ஆண்டவரிடத்தில் சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். வெறும் பாவம் மன்னிப்பு கேட்கல. இன்றைக்கி நிறைய பேர் பொதுவாக கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இந்த சங்கீதத்தில் தாவீது வெறும் பாவம் மன்னிப்பை கேட்கல, பாவத்திலிருந்து விடுதலையை கேட்கிறார். விடுதலையை மாத்திரம் இல்லாமல், இதோ சுத்த இருதயத்தையும் ஒரு மேன்மையான ஒரு புது சிருஷ்டியாய் நீங்கள் என்னை மாற்றுங்கள், நான் அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், பாதகருக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்போது நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஒரு மேன்மையான சந்தோஷம் சமாதானம் நிலை கொண்டு இருக்கும். இல்லை அப்படின்னா குற்ற உணர்வு நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த சங்கீதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பாவத்தை பற்றிய படம் வேதாகமத்தில் மற்ற இடங்களில் எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது? பாஸ்டர், சங்கீதம் 51 அந்த பாவத்தை குறித்த படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தின் மற்ற இடங்களில் தானியல் வெளிப்படுத்தல் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோம்னா, தானியல் 7 9 10 வசனங்களில் நியாய தீர்ப்பின் காட்சியை தானியல் பார்க்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் விற்றிருந்தார், தேவ தூதர்கள் கோடாக்கூடிய தூதர்கள் புஸ்தகங்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அதுபோல் வெளிப்படுத்தல் 20:12 வசனத்தில் மரித்தோராகிய பிள்ளைகள் நிற்கிறது நான் கண்டேன், அவர்கள் தங்கள் கிரியைகளின்படியே அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டதின் அடிப்படையில் என்ன செய்தார்கள், நியாயந்தீர்க்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பில் தேவ சமூகத்தில் புஸ்தகங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். இந்த புஸ்தகங்கள் என்ன காரணத்திற்காக இருக்கின்றன என்றால், ஓசியா 13:12 படிக்கிறோம், எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவனுடைய பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கணக்கிலே கொல்லப்படுகின்றன, புஸ்தகங்களிலே பரலோகத்தில் எழுதப்படுகின்றன. சங்கீதம் 69:28 ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. அப்போ நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் என்று தேவன் புஸ்தகங்களை வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆகவே நியாய தீர்ப்பில் புஸ்தகங்கள் உண்டு. நீதியாய் வாழ்ந்தால் நம்முடைய நாமங்கள் காக்கப்படும், பாவம் செய்தால் நம்முடைய நாமங்கள் நீக்கப்படும். இதுதான் வேதாகமத்தின் மற்ற புஸ்தகங்களில், சங்கீதம் அதெல்லாம் அல்லாமல் மற்ற புஸ்தகங்களில் சொல்லப்படக்கூடிய நியாய தீர்ப்பு பாவம் குறித்த காட்சி என்று நாம் இப்படி பல இடங்களில் வாசிக்கிறோம். சார்ல்ஸ், பாவத்தை பற்றிய படம் சங்கீதம் 130 எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளது? இந்த ஒரு சங்கீதமும் ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பொதுவாக நம்ம வந்து அந்த 51 சங்கீதத்தை தான் நம்ம வச்சு பிரசங்கெல்லாம் பண்ணுவோம், அதில் தாவீது எப்படி மனம் திரும்பினார் என்பதை எல்லாம் சொல்வோம். ஆனால் இந்த 130 சங்கீதத்தை நம்ம கவனிப்போம் அப்படின்னா, இதிலும் அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்குறோம். அதில் இதில் வந்து கொஞ்சம் சற்று வித்தியாசமாக அவர் அறிக்கை பண்ணுகிறார். எப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே பாவ நிலையில் இருக்கிறோம், நீர் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கவனிச்சிட்டு இருந்தால் யார் நிலைத்து நிற்பான் என்பதை 3 வாக்கியத்தில் சொல்வார். ஆனால் இங்கே மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4 வசனம்தான், ஆண்டவர் யாரை மன்னிக்கிறார் அல்லது யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற கருத்தை இங்கே சொல்கிறாரு. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு.
அப்போ இந்த மன்னிப்பு என்பதை யார் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, இனி என்னுடைய எஞ்சியுள்ள வாழ்க்கையில் உமக்கு நான் பயந்து நடப்பேன் என்று சொல்லி யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான அந்த மன்னிப்பை ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சங்கீதத்தை அழகாக அவர் கொண்டு போய் முடிக்கிறார். அது என்ன அப்படின்னா, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு அப்படின்னா, நான் எந்த சூழ்நிலையிலே நான் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை தற்காக்கவும் என்னை ரட்சிக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லிட்டு 8வது வசனத்தை அழகாக முடிக்கிறார். பாருங்கள், இவர் இஸ்ரவேலிலே அதன் சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொள்வார். எனக்கு மாத்திரம் கிடையாது, தேவனுடைய ஜனம் எல்லாரையும் ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களிலிருந்து என்ன பண்ணுவார், விடுவித்து ரட்சிப்பார் என்கின்ற ஒரு மேன்மையான ரட்சிப்பின் நிச்சயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக 130 அமைந்துள்ளது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? உமது கிருபை வானபரியந்தம் எட்டுகிறது இந்த தலைப்பின் கீழாக 7வது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 113, சங்கீதம் 123 இரண்டும் எப்படிப்பட்ட தேவ குணங்களை நமக்கு காட்டுகின்றன? இந்த ரெண்டு சங்கீதங்களும் 113, 123 இரண்டுமே தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய இரக்கத்தையும் அழகாக சுட்டி காட்டுகின்றன. 111, 112, 113 ஆகிய சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பஸ்காவின் போது பாடப்படும் சங்கீதங்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி ரா விருந்தில் அவர்கள் இதிலிருந்து தான் பாடல்களை பாடியிருப்பார்கள் என திருவிருந்தில் பாட்டு பாடுவாங்க இஸ்ரவேலர்கள். ஆக 111, 112, 113 ஆகிய சங்கீதங்களை அவர்கள் பாடியிருக்கலாம். இந்த 113, 123 தேவனுடைய மகத்துவம் அவருடைய இரக்கம் இரண்டை குறித்து பேசுகிறது என்று பார்த்தோம். பார்ப்போமே ஒன்று ரெண்டு வசனம். 113 3வது வசனம், சூரியன் உதிக்கும் திசையை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவம் பற்றி பேசுகிறது. அவருடைய இரக்கம் பாருங்கள், 7வது வசனம், அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அது அவருடைய இரக்கம். மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் அதே சமயத்தில் இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். 123 சங்கீதம், இந்த சங்கீதம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பிக்கையின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள், அல்லது கண்களின் சங்கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க, த சாம் ஆஃப் தி ஐஸ் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இந்த சங்கீதத்தில் 123 சின்ன சங்கீதத்தில், ஆண்டவரே எங்களுடைய கண்களெல்லாம் உம்மை நோக்கி இருக்கிறது, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, நீர் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறீர், அதோடைய மெஜஸ்டி, அவருடைய மகத்துவம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, ஏன்னா நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்வீங்க, அவர் இரக்கம் உள்ளவர். இந்த சங்கீதத்தில் என்ன பார்க்குறோன்னா, டஸ்ட் லுக்ஸ் டு டெய்டி ஃபார் டெலிவரன்ஸ், தூசியாக இருக்கிற மனிதன் தெய்வத்திடம் விடுதலைக்காக அவன் காத்திருக்கிறான். ஆகவே இந்த ரெண்டு சங்கீதங்களும் மகத்துவம் இரக்கம் பற்றி தேவனை குறித்து நம்ம காட்டுகிறது. இந்த ரெண்டுமே யார்கிட்ட இருக்குன்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. மகத்துவமும் இரக்கமும் இயேசுவிடம் இருக்கிறது. அப்போ அவரிடத்தில் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சந்திக்கும். தேவன் நம்முடைய எல்லாவித இக்கட்டுகளிலிருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார் என்பது தான் இந்த ரெண்டு சங்கீதங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது சங்கீதம் 103, தேவனுடைய இரக்கத்தை மேலும் சங்கீதம் 103 எவ்விதமாக நமக்கு விவரித்து காட்டுகிறது? இந்த 103 சங்கீதம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சங்கீதம். ஏன் அப்படின்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தபடியினால் அவர் செய்த உபகாரங்களை மறவாமல் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதை வந்து நம்ம 2வது வாக்கியத்தில் நாம் வாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா, நிறைய ஜனங்கள் தேவன் செய்த உபகாரங்களை மறந்தது நிமித்தமாய் அவர்கள் தேவனை விட்டு என்ன பண்ணாங்க, தூரம் போனார்கள், விக்கிரகாரதனைக்குள்ளாக போனார்கள், இன்னும் பிரச்சனைகளும் பாடுகளும் அவர்களுக்கு மிகுதியாக வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அதனை தொடர்ந்து நீங்கள் இங்கே பார்க்கும்பொழுது முழுசாக இந்த சங்கீதத்தில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, தேவன் நாம் செய்த பாவத்திற்கு தக்கதாக நம்மளை என்ன பண்ணலை, அவர் நியாயம் விசாரிக்கலை. ஏன் அப்படின்னா, நம்மேல் அன்பாக இருந்ததுனால அவர் அநேக இடங்களிலே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, மன்னித்து இரக்கத்தை
காண்பித்திருக்கிறார் என்பதை சொல்வார். அதை இங்கே 12வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் பொழுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன பண்ணார், விலக்கினார் என்பதை சொல்லுகிறார். அதோடு கூட அதை முன்னாடி 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களை குறித்து நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, சில நேரங்களிலே பொறுமையாக இருந்து என்னுடைய மகன் என்னுடைய மகள் மனம் திரும்புவான் மனம் திரும்புவாள் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கு பேசுகிறார். இப்போ இந்த சங்கீதத்தை ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம். முதல் பிரிவில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எப்பவுமே என்னவாக தான் இருந்திருக்கிறாரு, அன்பாக தான் இருந்திருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே அவர் கடிந்து கொண்டிருந்தாலும் நம்மை சிட்சித்திருந்தாலும் எல்லா நேரத்திலும் அவர் நம்மேல் கோபத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதத்தை முடிக்கிற விதம் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை யார் மேலே இருக்குது அப்படின்னா, அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளின் மேல் தான் தேவனுடைய கிருபை இருக்கிறது என்பதை 17வது வாக்கியத்தில் சொல்லிட்டு, அவருடைய உடன்படிக்கையை யாருக்கு உறுதி செய்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளிடத்துல தான் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை உறுதி செய்கிறார். அதனால் இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பின் சத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்கிறது. இதோ ஆண்டவர் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பாவம் செஞ்சுட்டு இன்னும் நம்ம தூரமாக போகிறதற்காக அல்ல, தேவனிடத்திலே திரும்புவோம் என்பதே சத்தியம். இந்த சங்கீதத்தில் தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய எல்லா உபகாரங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மறவாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவரை துதிக்கணும். அவருடன் நாம் பெற்றிருக்கிற எல்லா ஈவுகளுக்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அதனால தான் இன்றைக்கி மனப்பாட வசனத்தில் கூட படித்தோம், ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அவ்வளவு நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு, நான் அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவருடைய கிருபை நமக்கு நிறைவாக இருக்கிறது, நம்முடைய துதிகள் அவருக்கு நேராக ஊற்றப்பட வேண்டும். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுடைய கருத்துக்கள். இந்த பாடத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான கருத்தை கற்றுக் கொடுக்குறார். அது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தாவீது விபச்சாரக்காரன் மாத்திரம் அல்ல, கொலைபாதகன் என்றும் நாம் பார்க்குறோம். அவனை வந்து ஆக்சுவலாக பார்த்தா கல்லெறிந்து கொன்று இருக்க வேண்டும், ஆனால் அவன் தப்பி பிழைத்தான் தேவனுடைய கிருபை. அந்த விசேஷித்த கிருபையை நமக்கு கொடுப்பேன் என்று ஏசாயா 55:3 ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதினுடைய அனுபவத்தில் அவன் மறிக்காமல் அவன் பெற்ற குழந்தை மறித்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த கிறிஸ்து நமக்காக மறித்து நம்மை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினபடினால், இந்த விசேஷித்த கிருபைகளை, தாவீதிற்கு அளித்த அதே கிருபைகளை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தில் எஞ்சியுள்ள வாழ்க்கையை நாம் சந்தோஷமாய் வாழலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததாக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.